மாதம் வியாழக்கிழமை 24ஆம் தேதி பிலவா ஆண்டு ஆணி 10ஆம் நாள் பௌர்ணமி இன்றைக்கு அதிகாலை 3:00 முதல் நாளை அதிகாலை 12:51 வரை பௌர்ணமி. பௌர்ணமி தினத்தன்று அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். 8:00 to 9:00 அம்பாளை வழிபடுங்கள். திருமைச்சூர் லலிதாம்பிகை மிகப்பெரிய விசேஷம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு. இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றதாக இருக்கும். ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. சூரிய உதயம் 5:54. திதி இன்று அதிகாலை 3:02 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ரிஷபராசி அன்பர்கள் யாரிடமும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். தீர்ப்புகளில் சாதகமான எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். பணிபுரியும் இடங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் சில காலதாமதம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்களில் காலதாமதம் உண்டாகும். செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, புதுவிதமான யுக்திகளை கையாளுவீர்கள். சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் நட்பு வட்டம் விரிவடையும். மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழல் ஏற்படும். புதிய ஆடை சேர்க்கை உண்டாகும். திருமண வரன் தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அத்தை சார்ந்த உறவு முறை இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 9. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். உறவு நிலையில் சில சங்கடங்கள் வந்து போகும். மிதுன ராசி அன்பர்களே, விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். சபைகளில் ஆதரவு அதிகரிக்கும். பணியில் எடுத்த செயலை முடிப்பதன் மூலம் செல்வாக்கு உயரும். புதிய எண்ணங்களாலும் சாதகமான முயற்சியாலும் பொருட்சேர்க்கை உண்டாகும். உடல் தோற்றத்தின் மாறுதலுக்கான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனதில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். மகிழ்ச்சி உண்டாகும். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு இருந்து வந்த பணச்சிக்கல்கள் நீங்கும். நிர்வாகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். சங்கீத இசைக்கலைஞர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பொருட்களை கையாளுவதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மாணவ மணிகளுக்கு நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டம். வேளாண் தொழில் செய்பவர்களுக்கு மிக அமோகமான நாள். நல்ல மகசூல் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சொத்து வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்கள் லாபகரமாக அமையும்.
புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நன்மை அளிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 7 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் மறையும். கன்னியா ராசி அன்பர்களே, அரசு தொடர்பான பணிகளால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனையாகும். மனதில் தைரியத்துடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். தடைபட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை இப்பொழுது கிடைத்துவிடும். கன்னியா ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த தேவையில்லாமல் இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டு மாட்டிக்க போகிறீங்க நீங்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கன்னியா ராசி அன்பர்கள், முடிந்தால் திருப்பதி சென்று வாருங்கள். உங்களுக்கு திருப்பம் ஏற்படும். ஏன்னா புதன் பகவான் ஆதிக்கம் பெற்று வர்றதுனால உங்களுக்கு அறிவுக்கும் ஆற்றலுக்கும் குடும்பத்திற்கும் அதிபதி, உயிருக்கு அதிபதி புதன். அந்த புதன் யார் என்று கேட்டால் பெருமாள். அந்த பெருமாளுக்கு பவர்ஃபுல்லான இடம் கொங்கண சித்தர் இருக்கக்கூடிய திருப்பதி தான். அந்த திருப்பதி தான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான தெய்வம். வெங்கடேச பெருமாள், சீனிவாச பெருமாள் தான். அந்த சீனிவாசனை பிடித்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இழந்த இடத்தை மீண்டும் பெறுவீர்கள். சில செயல்களை செய்து முடிக்க அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது சாலச்சிறந்தது. மனதிற்கு நெருங்கியவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவில் பொருளை ஈட்டுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி என்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருப்பதால் அது மாதிரியான வாய்ப்பு கிடைத்தால் சென்று விடுங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். நல்ல வேலை கிடைக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விருச்சிக ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். புத்திரர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது நன்மை அளிக்கும். கடினமான வேலையை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். வாய்ப்புகள் உண்டாகும். தனுசு ராசி என்பர்கள், தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். மனதிற்கு விருப்பமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கோபத்தை குறைத்து நிதானத்துடன் செயல்படுங்கள். சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வீட்டில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். யாரிடமும் கோபம் வேண்டாம். அமைதியாக செல்லுங்கள். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. உங்களை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். நீ அதாவது தனுசு ராசிக்கு இப்போ வந்து பகவான் வாழ்க்கைனா என்ன, மனுஷால்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார். யாருமே கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை பகவான் கற்றுக் கொடுப்பார். அதற்கு பெயர் தான் அனுபவம். அது செல்வமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன உங்களுக்கு தேவையோ இந்த வாழ்க்கையில் அத்தனையும் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் தனுசு ராசிக்கு கற்றுக் கொடுப்பார். இதை ஏன் பகவான் கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்க போகிறார். அந்த செல்வம் வரும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத தீய பழக்கமும் வரும். அந்த தீய பழக்கத்தை விலக்கிவிட்டு அந்த செல்வத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பகவான் நிறைய கொடுப்பார். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற தாத்பரியம். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், இந்த விஷயத்தை செய்தால் நன்மையா தீமையா என்று பகுத்து பார்த்து பகுத்தறிவு கொடுக்கக்கூடியது தான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தை உங்களுக்கு இப்பொழுது
முருகப்பெருமான் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை உங்களுக்கு இனிதே துவங்க இருக்கிறது. பயம் வேண்டாம், வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும் உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி என்பர்களுக்கு திருமண தடை ஏற்படும். ஏன் சார் ரொம்ப நாளாக திருமண தடை ஏற்படுது அப்படின்னா, தனுசு ராசி என்பர்கள் 2 செய்யுங்கள். 1, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்து வாருங்கள். 2, யாருக்காவது உதவி செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது அவர்கள் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள். நகையாகவும் இருக்கலாம், புடவையாக இருக்கலாம், அது மாதிரியான ஒரு சிறு உதவி உங்களால் உங்கள் தகுதிக்கேற்றாற்போல் ஒரு 3000 இல்லை 2000 இது மாதிரியான உதவிகள் செய்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு மிக பெரிய வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதை பெறுகிறீர்கள். இறைக்கிற கிணறுதான் சுரக்கும், புரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பர்கள் போட்டிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் கல்வி பயிலும் விதங்களில் மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் செய்யும் சிறு மாற்றங்களின் மூலம் லாபம் மேம்படும். மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே செல்வாக்கு உயர்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள், லாபம் மேம்படும். கும்பராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். அனாவசியமான செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 1. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற நாள். கும்பராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. மீனராசி என்பர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் தடை தாமதங்கள் உண்டாகும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும். மீனராசி என்பர்களுக்கு ஒரு உயர்வான காலகட்டம். இன்னொரு 2-3 மந்த்ஸில் நீங்கள் வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சில இடங்களில் தாமதங்கள் உண்டாகும். அந்த தாமதங்களை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், குன்றின் மேல் இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன். வணக்கம்.